தங்கத்துக்கு வந்து ஏன் இவ்வளவு மதிப்பு கொடுக்குறாங்க தெரியுமா? பார்த்தீங்கன்னா தங்கம் வந்து ஒரு மெட்டல். எந்த மாதிரி ஒரு மெட்டல்னால் நிறைய மெட்டல்ஸ் இருக்குது. அலுமினியம் எப்படி ஒரு மெட்டலோ அதே போல் தங்கமும் ஒரு மெட்டல் தான். அதாவது இயற்கையை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மெட்டல், அவ்வளோதான். ஆனால் ஒரு அலுமினியத்தை போய் ஒரு கிலோவே நம்ம ஒரு 200-300 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துடலாம். ஆனால் 8 கிராம் தங்கத்தை 50,000 ரூபாய்க்கு வாங்குகிறோம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னால், ஃபஸ்ட்டு ரீசன் வந்து தங்கத்தோட அந்த மஞ்சள் கலர் இருக்குது பாருங்கள், அந்த மஞ்சள் கலர் வந்து நெருப்பில் போட்டால் கூட போகாது, அது எந்த சூழ்நிலையிலையும் மங்கி போகாது. ஃபஸ்ட்டு ரீசன். ரெண்டாவது வந்து அது கிடைக்கிறது வந்து குறைஞ்ச அளவில் கிடைக்குது. அதை வந்து தனிப்பட்ட முறையில் நகை செய்ய முடியாது. அது கூட ஒரு வேறு ஒரு மெட்டலை சேர்த்து தான் செயினாவோ வளையலாவோ தோடாவோ நம்ம செய்து போட்டுக்கிறோம். ஆனால் அது பார்த்திங்கன்னா ஒரு செயின் செஞ்சு ஒரு 2 பவுனுக்கு செஞ்சு போட்டால் கூட அதை ஒரு 20 வருஷம் நம்ம போட்டிருக்கலாம். அவ்வளோ மெலிசாக இருந்தால் கூட அது வந்து சீக்கிரம் அத்துக்காது, அதோடய மஞ்சள் தன்மை வந்து போகாது. இந்த காரணத்தினால தான் அதுக்கு வந்து இவ்வளோ மதிப்பு இருக்குது. மூணாவது ரீசன் என்ன அப்படின்னா, நிறைய கோடிக்கணக்கான மில்லியன் பில்லியன் கணக்கான கிலோ தங்கம் வந்து இந்த பூமியில் இருக்குது. ஆனால் எல்லாமே வந்து யார் யார் கையில் இருக்கோ அவங்க ஃபுல்லாக அதை அப்படியே பத்திரமாக உள்ளே வச்சுக்கிறாங்க. அதனால தான் வந்து தங்கத்துக்கு வந்து இவ்வளவு வேல்யூ இருக்குது. அது வெளியில் வந்து அவ்வளோ ஈஸியாக வராது. பதுக்கி வைக்கிறாங்க இல்லையா, ஆயிரக்கணக்கான கிலோ லட்சக்கணக்கான கிலோலாம் கிட்டத்தட்ட ஒருத்தர் ரெண்டு பேரே வந்து வசதி இருக்கிறவங்க வாங்கி வச்சுக்கிறாங்க இல்லையா. அதனால தான் வந்து தங்கம் வந்து இவ்வளவு விலைக்கு வந்து விற்கிது. மற்றபடி தங்கம் அப்படிங்கிறத வச்சு ஒரு மனிதனோட உயிரை காப்பாற்ற முடியாது. ஒருத்தர் வந்து அதை புட்டு வாயில் போட்டு சாப்பிடவும் முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. அதனுடைய மஞ்சள் தன்மை, அதோட ஸ்ட்ரென்த்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறது. இன்னொரு ரீசன் வந்து குறைந்த அளவில் கிடைக்கிறது. ப்ளஸ் மக்கள் வந்து யார் யார் கையில் இருக்கோ அது எல்லாத்தையும் அப்படியே பத்திரமாக வச்சுக்கிறாங்க. அதனால் அது வந்து வெளியே வராது. இதனால தான் தங்கத்துக்கு வந்து இவ்வளவு மதிப்பு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.